எனக்கு உருளைக்கிழங்கு வறுக்க போதும். வாங்க எப்படி பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டிக்கங்க. நல்லா கிண்டிக்கங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கணும். கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு பழைய சாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு. நீங்களும் அது மட்டுக்கே செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.